ஒன்று மேலெடில் ஒன்று ஒடுங்கிவிடும் என்பதுதான் தத்துவம். ஆக அந்த இருளாகவும் ஈசன்தான் இருக்கின்றான். நாம் அஞ்ஞானத்தினாலே அந்த இருளில் மண்டிப்போய் மூழ்கிப்போய் ஈசனை உணராது இருக்கும் பொழுது அவன் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியாக அந்த இருளிலும் தான் வெளிப்பட்டு நம்மை ஆட்கொள்ளுகிறான். நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன். நட்டம் என்பது இறைவன் ஆடுகின்ற தாண்டவம், நாட்டியம், திருவிளையாடல் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தில்லையிலே ஆடுகின்ற கூத்தபிரானுடைய ஆட்டம்தானே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமாக அமைந்திருக்கிறது. அந்த நள்ளிருளிலும் நட்டத்தை இறைவன் பயின்று ஆடுகிறான். பயின்று என்கின்ற சொல்லுக்கு பல பொருள் இருந்தாலும் நாம் நேரடியாகவே அதை ஒரு பயிற்சி என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஆடல் தலைவனுக்கு ஆட